Hi guys, welcome to Learn Automation Online. Previous video la nama scrum oda roles ellam paathom. Indha video la scrum oda ceremonies events ellathi paaka porom. Scrum la vandu pathinga idha vandu ceremony nu solluvanga, adhaavadhu oru vila mari nareya events nadakkum. So andha events la enna enna ஒவ்வொரு ஈவெண்ட்லேயும் என்னென்ன நடக்கும், அதுக்கு இன்புட்டாக என்ன இருக்கும், அவுட்புட்டாக என்ன ஆகும் இப்படிங்கிற விஷயங்கள்லையும், ஒவ்வொருத்தரும் என்ன ரோல் ப்ளே பண்ணுவாங்க அப்படிங்கிறது எல்லாத்தையுமே டீட்டெயில்டாக பேசுவோம். ஸோ ஃபஸ்ட்டு ஈவெண்ட் பார்த்தீங்கன்னா ஸ்ப்ரிண்ட் பிளானிங். நம்ம அந்த டயக்ராம் பார்த்தோம்ல, ஸ்க்ரம்மோட அந்த டயக்ராம் அப்படியே ரெஃபரன்ஸுக்கு சைடில் எடுத்து வச்சுட்டு பார்த்துட்டே வாங்க, கிளியராக புரியும். ஸோ ஃபஸ்ட்டு செரமனி வந்து நமக்கு என்னென்னா ஸ்ப்ரிண்ட் பிளானிங். ஸோ இந்த ஸ்ப்ரிண்ட் பிளானிங் யார் யாரெல்லாம் கலந்துக்குவாங்க அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, இந்த டெம்ப்ளேட்டில் ஞாபகம் வச்சுக்கோங்க, ரொம்ப ஈஸியாக இருக்கும். ஸோ டீம் இருக்கும், ஸ்க்ரம் மாஸ்டர் இருப்பார், ப்ராடக்ட் ஓனர் இருப்பார். இது எவ்வளோ நேரத்துக்கு நடக்கும் அப்படின்னா அப்ராக்சிமேட்லி 2 hours. ஓகே, அதுக்கு கம்மியாக கூட இருக்கலாம், பட் நாட் மோர் தென் 2 hours. எப்போல்லாம் நடக்கும் அப்படின்னா, எப்போல்லாம் நம்ம ஒரு ஸ்ப்ரிண்ட்டை ஆரம்பிக்க போகிறோமோ, அதாவது ஸ்ப்ரிண்ட்டு நம்ம என்ன சொல்லியிருக்கோம்னா ஒரு டைம் பாக்ஸ்டு ஈவெண்ட்டு, ஒரு 2 வாரமோ இல்லை ஒரு மாதமோ அந்த மாதிரி கொண்ட ஒரு ஈவெண்ட், ஒரு டியூரேஷன். இந்த டியூரேஷனுக்குள்ளே நம்மள்கிட்ட இருக்கிற டோட்டல் செட் ஆஃப் ரெக்குயர்மெண்ட்ஸ்லேருந்து இந்த 2 வாரத்துக்கு எத்தனை செட் ஆஃப் ரெக்குயர்மெண்ட்ஸை எடுத்து நம்ம வந்து ஃபினிஷ் பண்ணி கொடுக்க போகிறோம் அப்படிங்கிறது தான் அந்த ஸ்ப்ரிண்ட் டியூரேஷன். ஓகே, ஸோ இதில் பர்பஸ் என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, அந்த டீம் வந்து என்னென்னலாம் ஐட்டம் வந்து பேக்லாகில் நமக்கு எடுத்தோடனே என்ன இருக்குன்னா ப்ராடக்ட் பேக்லாகில் தான் இருக்குது, கரெக்டாக. ஸோ அந்த ப்ராடக்ட் பேக்லாக் வந்து யார் வச்சுருப்பான்னா ப்ராடக்ட் ஓனர் வச்சுருப்பார். ப்ராடக்ட் ஓனர் வச்சுருக்கிற ப்ராடக்ட் பேக்லாகில் இருக்கிற எல்லா ஐட்டத்தையும் டிஸ்கஸ் பண்ணி அதில் எந்த ஐட்டம்லாம் வந்து ஹையஸ்ட் வேல்யூ இருக்குது, ரொம்ப முக்கியத்துவம் வாய்ந்தது எது இதெல்லாம் அப்படிங்கிறத ப்ரையாரிட்டைஸ் பண்ணி எல்லோரும் சேர்ந்து டிஸ்கஸ் பண்ணிவிட்டு இந்த டாஸ்கெல்லாம் முடிக்கணும்னா எவ்வளோ எஃபர்ட் தேவைப்படும் அப்படிங்கிறது எல்லாத்தையுமே சேர்த்து டிசைட் பண்ணுவாங்க ஃபஸ்ட்டு. ரெண்டாவது, இந்த மாதிரி ப்ரையாரிட்டைஸ் பண்ணியிருக்கோம்ல, இந்த ப்ரையாரிட்டைஸ் பண்ணுற டாஸ்கில் எவ்வளோ டாஸ்க்கை வந்து என்னென்னா இந்த 2 வாரத்துக்குள்ளே முடிக்க முடியும் அப்படிங்கிற ஒரு விஷயமும், ப்ளஸ் இதில் என்னென்னலாம் ரிஸ்க்காக வரலாம் அப்படிங்கிற விஷயங்களையும், எதெல்லாம் நம்ம கணக்கில் எடுத்துக்கணும் அப்படிங்கிற விஷயத்தையும் அனலைஸ் பண்ணுவாங்க. அதுக்கடுத்தது, இது எல்லாம் முடித்ததுக்கப்புறமேட்டுக்கு அந்த ப்ராடக்ட் பேக்லாக்லேருந்து ஸ்ப்ரிண்ட் பிளானிங் முடிஞ்சதுக்கப்புறம் நமக்கு கிடைக்கிற அவுட்புட் தான் என்னென்னா ஸ்ப்ரிண்ட் பேக்லாக். ஸோ ஸ்க்ரம்மை பொறுத்த வரைக்கும் எல்லாமே ரொம்ப சிம்பிளான விஷயம். நீங்கள் வந்து என்னென்னா எந்த ஸ்டேஜில் யார் ஆக்ட் பண்ணுவா, என்ன மீட்டிங் பேர், அதுக்கப்புறம் என்ன நமக்கு கிடைக்கும் அப்படிங்கிறது நீங்கள் நார்மலாக யோசிச்சிங்கனாவே காமன் சென்ஸோட ரொம்ப கிளியராக ஈஸியாக புரிஞ்சிடும். இதை போட்டு ரொம்ப குழப்பிக்கிறதுக்கெல்லாம் ஒன்றுமே கிடையாது. ஓகேவா, அடுத்தது என்ன அப்படின்னா ஒரு முக்கியமான ஈவெண்ட், டெய்லி ஸ்டாண்டப் இல்லைனா ஸ்க்ரம் கால் இல்லை ஸ்க்ரம் மீட்டிங் எப்படி வேணாலும் வச்சுக்கலாம். இது தினம் நடக்கும். நம்ம முன்னே பேசின மாதிரி அப்ராக்சிமேட்டாக 15 நிமிஷம் தான், அதுக்கு மேலே போகக்கூடாது. ஸோ இதுலேயும் டீமு, ஸ்க்ரம் மாஸ்டர், ப்ராடக்ட் ஓனர் எல்லாமே இருப்பாங்க. பட் இது நீங்கள் வந்து சப்போஸ் நீங்கள் ஒரு ப்ராடக்ட் பேஸ்டு கம்பெனியில் ஒர்க் பண்ணுறீங்க, ஒரு குட்டி கம்பெனியில் ஒர்க் பண்ணுறீங்க அப்படின்னா இந்த செட்டப் இருக்கிறதுக்கான சான்ஸ் இருக்குது, ப்ராடக்ட் ஓனர் வர்றதுக்கான சான்ஸ் இருக்குது. பட் சர்வீஸ் பேஸ்டு கம்பெனிஸ்க்கெல்லாம் நீங்கள் போனீங்க அப்படின்னா ப்ராடக்ட் ஓனர் இருக்கிறதுக்கான சான்சஸ் ரொம்ப கம்மி. அண்ட் ஸ்க்ரம் மாஸ்டருமே யாராக இருப்பாங்கன்னா உங்கள் டீமில் இருக்கிற யாரோ ஒரு லீடாகவோ இல்லை ஒரு ப்ராஜெக்ட் மேனேஜராக தான் இருப்பாங்க. ஒரு ஸ்க்ரம் மாஸ்டர்னு டெடிக்கேட்டடாக இருக்கிறதுக்கான சான்சஸ் ரொம்ப கம்மி. ஃபைன். ஸோ இந்த மீட்டிங்கில் என்னென்னலாம் நடக்கும் அப்படின்னா, நம்ம டீமில் என்ன நடந்துக்கிட்டு இருக்கு, டீம் மெம்பர்ஸ் யார் யார் எது இதில் வேலை பார்த்துக்கிட்டு இருக்காங்க அப்படிங்கிறத டீமில் இருக்கிற எல்லோரும், இப்போ நான் என்ன வேலை பார்த்துட்டு இருக்கேன்றதை என் டீமில் இருக்கிற எல்லாருக்கும் தெரியப்படுத்தணும். ஓகேவா, ரெண்டாவது, நான் அப்படி தெரியப்படுத்துறது ரொம்ப விலாவரியாலாம் டீட்டெயில்டெல்லாம் இல்லாமல் ஷார்ட் அண்ட் டு த பாயிண்ட், சிம்பிளாக என்ன பண்ணிகிட்ருக்கோம் அப்படிங்கிறத சொல்லணும், சரியா. அண்ட் இந்த 3 questions நம்ம முன்னையே பேசினது தான், இந்த 3 questionsக்கும் ஆன்சர்ஸ் தான் எல்லா டீம் மெம்பர்ஸும் கொடுப்பாங்க. நேற்று நான் என்ன பண்ணேன், இன்றைக்கி நான் என்ன பண்ண போகிறேன், நான் பண்ண போகிற வேலைக்கு ஏதாவது பிளாக்கர் அதாவது தடை ஏதாவது இருக்கா அப்படிங்கிறது தான் முக்கியமான 3 கேள்வி. இந்த 3 கேள்விக்கான பதில் தான் டெய்லி ஸ்டாண்டப் மீட்டிங்கில் நடக்கும். இதை நடத்துகிறவர் யாராக இருப்பார்னா ஸ்க்ரம் மாஸ்டர் இருப்பார். ஃபைன். அடுத்த செரிமனி என்ன அப்படின்னா ஸ்ப்ரிண்ட் ரிவ்யூ இல்லைன்னா ஹைட்ரேஷன் ரிவ்யூ அந்த மாதிரி சம்திங் எது வேணாலும் சொல்லலாம், ஸ்ப்ரிண்ட் ரிவ்யூன்னு ஞாபகம் வச்சுக்கலாம். இதுலேயும் அகைன் டீமு, ஸ்க்ரம் மாஸ்டர், ப்ராடக்ட் ஓனர் இவங்க எல்லாம் இருப்பாங்க. நம்ம முன்னையே ஓவர்வியூவில் என்ன பேசியிருந்தோம்னா, நம்ம டெலிவர் பண்ண அதாவது அந்த 15 நாளில் அந்த ஸ்ப்ரிண்ட் டியூரேஷனில் நம்ம டெலிவர் பண்ண அந்த ப்ராடக்ட்டு நல்லபடியாக வந்திருக்கா, அது கரெக்டாக முடிஞ்சிருச்சா,
அதுக்கான ஃபீட்பேக்லாம் என்னன்றதை கலெக்ட் பண்ணுறது தான் ஸ்பிரிண்ட் ரிவ்யூ அப்படின்னு சொல்லியிருக்கோம். ஸோ இது எப்போ நடக்கும் அப்படின்னா ஆப்வியஸாக அந்த ஸ்பிரிண்ட் முடிஞ்சதுக்கப்புறம் தான் நடக்க முடியும். இது எவ்வளோ நேரத்துக்கு நடக்கும் அப்படின்னா ஹாஃப் அன் ஹவர்லேருந்து ஒன் ஹவருக்குள்ள, சரியா? ஸோ இந்த மீட்டிங்கில் என்ன பண்ணுவாங்க அப்படின்னா டீம் அவங்க செஞ்ச வேலையை ஷோகேஸ் பண்ணுவாங்க, டெமோ பண்ணுவாங்க. இந்த ஈவெண்ட்டில் வந்து என்ன அப்படின்னா நம்ம சூப்பர் நம்ம வந்து ஒரு இந்த ரெண்டு வாரத்துக்கு சில யூசர் ஸ்டோரிஸ் அதாவது பேக்லாக்ஸ் எல்லாத்தையும் எடுத்து டாஸ்க் எல்லாம் எடுத்து முடிச்சிட்டோம் அப்படிங்கிறத செலிப்ரேட் பண்ணுறதுக்கும் ப்ளஸ் நம்ம முடித்த ஒர்க்கை டெமோ காட்டி ஃபீட்பேக் வாங்கிறதுக்கும் பாசிபிலிட்டிஸ் இந்த மீட்டிங்கில் தான் இருக்குது, சரியா? பாசிபிலிட்டிஸ் இல்லை, இந்த மீட்டிங்கில் தான் நடக்கும், வேறு வழி இல்லை. அண்ட் அதுக்கப்புறமேட்டுக்கு இந்த ஈவெண்ட் வந்து ரொம்ப ஃபார்மலாக ஸ்ட்ரிக்டாக ஒரு அந்த மாதிரி நடக்குமான்னு கேட்டால் கிடையாது. மோஸ்ட்டாக இது வந்து ஃப்ரைடேயில் தான் நடக்கும். ஓகே, ஸோ எல்லா ஸ்ப்ரிண்ட்டுமே கிட்டத்தட்ட ஃப்ரைடேயில் முடிகிற மாதிரி தான் வைப்பாங்க. ஃப்ரைடேயில் நடக்கும். இது வந்து ஒரு ஃபன் ஃபீல்டு ஃப்ரைடே மீட்டிங் மாதிரி போகும், ஜாலியாக ஃபார்மலாக போகாமல். ஸோ லைட்டாக எடுத்துகிட்டு போக தான் பார்ப்பாங்களே தவிர ரொம்ப ஸ்ட்ரிக்டாக போகாது. அண்ட் லாஸ்ட்டாக இருக்கிற மீட்டிங் வந்து என்னென்னா ஈவெண்ட் வந்து ரெட்ரோஸ்பெக்டிவ், ஸ்ப்ரிண்ட் ரெட்ரோஸ்பெக்டிவ். அண்ட் அகெயின் இதுவும் என்னென்னா ஸ்ப்ரிண்ட் முடிஞ்சதுக்கப்புறம் தான் நடக்க போகுது. ஸ்ப்ரிண்ட் ரிவ்யூக்கும் ஸ்ப்ரிண்ட் ரெட்ரோஸ்பெக்டிவ்க்கும் ஒரு காமன் டிஃப்ரென்ஸ் இருக்குது. ரெண்டுமே வந்து என்னென்னா ஸ்ப்ரிண்ட் முடிஞ்சதுக்கப்புறம் தான் நடக்குது. ஒன்று வந்து என்னென்னா முடித்த ப்ராடக்ட் மேலே, இன்னொன்று வந்து என்னென்னா அந்த டீமுக்கு மேலே, அந்த டீம் அந்த ப்ராடக்டை பண்ணுறதுக்கு எப்படி பர்ஃபார்ம் பண்ணாங்க அப்படிங்கிறது தான் ரெட்ரோஸ்பெக்டிவில் வரும். ஓகே, ஸோ இதில் வந்து யார் யாரெல்லாம் இருப்பாங்கன்னா அகெயின் ஸ்க்ரம் மாஸ்டர், டீமு, ப்ராடக்ட் ஓனர் எல்லாமே இருப்பாங்க. இது டியூரேஷன் அப்ராக்சிமேட்லி ஒன் ஹவர். இதெல்லாம் வந்து இவ்வளோ தான் இருக்கணும் அப்படின்னு எந்த டிஃபினேஷனும் கிடையாது. ரொம்ப வளவலன்னு இழுக்காமல் கரெக்டாக விஷயத்தை முடிக்கிறதுக்கு எந்த அளவு டைம் தேவைப்படுதோ அந்த அளவுக்கு டைம் அப்படி ஞாபகம் வச்சுக்கோங்க. பட் அது வந்து என்னென்னா அப்ராக்சிமேட்லி ஒன் ஹவர் தான் இருக்கும். ஸோ ரெட்ரோஸ்பெக்டிவில் என்ன பேசுவாங்க அப்படின்னா எது நல்லா போச்சு எது நல்லா போகலை, இது ரெண்டே விஷயம்தான் ரொம்ப முக்கியமானது. வாட் வென்ட் வெல் அண்ட் வாட் டிட் நாட் கோ வெல், சரியா? ஸோ இது யாருக்குன்னா டீமுக்கு, ப்ராடக்ட் இல்லை டீமுக்கு. டீம் எந்த அளவுக்கு எஃபெக்டிவாக ஒர்க் பண்ணாங்க இல்லை அப்படிங்கிறது தான். ஸோ இந்த மீட்டிங்கில் வந்து என்னென்னா அவன் இப்படி ஒழுங்காக ஒர்க் பண்ணல, இவன் வந்து என்னென்னா காலைல பிரேக்குக்கு போயிட்டு 11 மணிக்கு வர்றதே 10 மணிக்கு வர்றான், 11 மணிக்கு பிரேக் போயிட்டு திருப்பி லஞ்சுக்கு தான் திருப்பி வந்துட்டு லஞ்சு சமயத்தில் மறுபடியும் வெளில போயிடுறானுங்க அப்படிங்கிற மாதிரி ஒருத்தருக்கு ஒருத்தர் கம்ப்ளைண்ட் பண்ணிக்கிட்டு இல்லாமல் என்ன நல்லா போயிருக்கோ அதை அப்படியே கண்டினியூ பண்ணுறதுக்கும் எது நல்லா போகலையோ எங்கெங்கெல்லாம் லேக் ஆனமோ அதுக்கான சொல்யூஷன்ஸை ஃபைன் பண்ணி அதை இம்ப்ளிமெண்ட் பண்ணி நல்லா போகாததையும் நல்லா போக வைக்கிறதுக்கான எல்லா முயற்சியும் எடுக்கிறதுக்கான விஷயமாக தான் இந்த மீட்டிங் இருக்கும், இருக்கணும். அதுக்கடுத்தது முக்கியமாக என்ன நடக்கும் அப்படின்னா இதான் பேசிட்டோம்ல, அஜைல்ன்றது வந்து என்னவே கண்டினியூஸ்லி நீங்கள் கற்றுக்கிட்டு அடாப்ட் ஆகி அந்த சூழ்நிலைக்கு தகுந்த மாதிரி மாறிக்கிட்டே போகிறது தான் அஜைலோட கோர் எசன்ஸ், கரெக்டாக? ஸோ அது எந்த இடத்துல நடக்கும் அந்த டீமுக்கு அப்படின்னா ரெட்ரோஸ்பெக்டிவ் மீட்டிங்கில் தான் நடக்கும். ஸோ இந்த 4 ஈவெண்ட் ரொம்ப முக்கியமாக ஞாபகம் வச்சுக்கோங்க: ஸ்ப்ரிண்ட் பிளானிங், டெய்லி ஸ்க்ரம், ஸ்ப்ரிண்ட் ரிவ்யூவு, ஸ்ப்ரிண்ட் ரெட்ரோஸ்பெக்டிவ். இந்த 4 விஷயம் கிளியராக இருக்கணும். இதுக்கு முன்னாடி பார்த்தது ரோல். இது இப்படி பார்க்குறது எல்லாத்தையுமே நீங்கள் என்ன பண்ணுறீங்கன்னா ரெகுலராக டாக்குமெண்ட் பண்ணுங்கள். இந்த மாதிரி ஒரு பிபிடியை ரெடி பண்ணி வைங்க. நான் சொல்ல நினைக்கிறது என்னென்னா நிறைய பேர் பார்க்குறவங்களாம் இந்த பிபிடி எனக்கு ஷேர் பண்ணுங்கள், இந்த பிபிடி எனக்கு ஷேர் பண்ணுங்கள் அப்படின்னு சொல்லி கேட்குறீங்க. ஷேர் பண்ணதுக்கப்புறம் என்ன பண்ணுவீங்க? அதனால் என்ன யூஸ் உங்களுக்கு கிடைக்க போகுது? ஒன்றுமே கிடைக்க போகிறது கிடையாது. அதை சிம்பிளி எடுத்து யூஸ் பண்ணுறனால உங்களுக்கு வந்து சாட்டிஸ்ஃபேக்ஷன் கூட கிடைக்காது. அதை நாம் செய்யலை அப்படிங்கிறது உங்களுக்கு தெரியும், சரியா? உங்களுக்கு நீங்களே உட்காந்து பிபிடி இந்த மாதிரி டாக்குமெண்ட்டோ என்னவாக இருந்தாலும் உங்களுக்கு பிடிச்ச மாதிரி உங்களுக்கு புரிகிற மாதிரி ரெடி பண்ணுங்கள். அது உங்களுக்கே தெரியாமல் அது ஒரு போர்ட்ஃபோலியோவாக மாறும். ஓகே, நாளைக்கு ஏதோ ஒரு இன்டர்வியூக்கு போகிறீங்க அப்படின்னா கடகடன் நீங்கள் சும்மா இதெல்லாம் ரெஃபர் பண்ணால் போதும், நீங்கள் ஃபுல்லாக உட்காந்து படிச்சுட்ருக்க தேவை, சரியா? ஓகே, ஸோ என்னோடய வீடியோஸ் எல்லாம் பிடிச்சிருந்தது அப்படின்னா மறக்காமல் லைக் பண்ணுங்கள். அண்ட் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கு இது யூஸ் ஆகும்னு தோணுச்சுன்னா அவங்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள். டவுட்ஸோ சஜஷன்ஸோ இருந்ததுன்னா கமெண்ட்டில் சொல்லுங்கள், சரியா? நெக்ஸ்ட் வீடியோவில் பார்ப்போம். சியர்ஸ்.